தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை காக்க புரட்சி தேவைப்படுவதாக திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். பால் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு ஆகியவற்றை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சேப்பாக்கத்தில் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், முதலில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டது, அதனைத் தொடர்ந்து தற்போது பால் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் அரசு உள்ளதா இல்லையா என்பதை தெரியாமல் மக்கள் எங்கே போய் முறையிடுவது என தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்பதாக சாடினார். யாருக்காக போராடுகிறோம் என்பது தெரியும், ஆனால் யாரிடம் முறையிடுவது என்பது தெரியவில்லை என்று கூறிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை காக்க புரட்சி ஒன்று தேவைப்படுவதாக குறிப்பிட்டார். மேலும் தமிழகத்தில் நாளொன்றுக்கு 8 கொலைகள் நடப்பதாக குற்றம் சாட்டிய அவர், தமிழக அரசின் அலட்சிய போக்கால் தொழிற்சாலைகள் மூடப்படுவதாகவும் தெரிவித்தார். வடசென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக பொருளாளர் ஸ்டாலின் பால் விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்தார். கடந்த திமுக ஆட்சியின் போது பால் கொள்முதல் விலைதான் உயர்த்தப்பட்டதாகவும் பால் விலை உயர்த்தப்படவில்லை என்றும் கூறினார். அதற்குரிய நடவடிக்கைகளை ஈடுபடவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. எனவே மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் மாநில அரசாங்கமாக இருந்தாலும் இதில் உரிய நடவடிக்கை உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதுதான் கலைஞருடைய எண்ணம். அதைத்தான் நாங்கள் சொல்லிக்கொண்டோம். மாவட்ட பொறுப்பாளர் ஆர் டி சேகர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் தேரடி அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் தாமோ அன்பரசன் தலைமை தாங்கினார். இதேபோல் தஞ்சை, கடலூர், தருமபுரி, மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டு பால் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷமிட்டனர்.